என்ன? நம்ம லட்சுமி வந்துட்டு போனா தெரியும். அவளோட ஆத்துக்காரர் புதுசா ஒரு ஏஜென்சி எடுத்துக்க போறார். அதுக்கு டெபாசிட் கட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதுக்காக நம்ம ஆத்து பத்திரத்தை கேட்டார். அதானடி? ஆமாண்ணா. எப்படி நியாயம்? பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வாயை கட்டி வயத்தை கட்டி எத்தனையோ செலவு பண்றோம். அது பண்ண வேண்டியதான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டா நம்ம என்னடி பண்றது? இன்னும் ரெண்டு பொண்ணுகள் இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் முடிவு பண்ற பொறுப்பு கணேசன்ட்ட இருக்கு. அவன்கிட்ட போய் பேசு. மூணு லட்சமா? அதுக்கு நம்மாத்த பத்திரம். இப்பதான் அவருக்கு வக்கீல் வேலையை விட்டுட்டு ஏதாவது செய்யணும்னு தோணி இருக்கு. லட்சுமி நம்பாத்து பொண்ணுடா. உன் கூட பிறந்தோ அவளுக்கு நாம தானே உதவி பண்ணணும். அம்மா நாம தான் செய்யணும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இல்ல. நம்மாத்து பத்திரத்தை அவகிட்ட கொடுக்க போறோம். இதுல நமக்கு என்ன சிரமம்? அம்மா லட்சுமி அக்கா ஒருத்தி மட்டும் இருந்தா நான் கண்ணை மூடி கொடுத்துருப்பேன். இங்க மத்த மாப்பிள்ள எல்லாம் இருக்கா? நாளைக்கு அவாளும் தேவைப்படுதுன்னு வந்து கேட்டா என்ன செய்யறது? எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்யணும். அப்படியே செஞ்சாலும் அத்தி பேர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்புறம் நாளைக்கு இந்த வீட்டு பத்திரத்தை மீக்க முடியாம போயிடும். இப்ப அவ கேட்டா என்ன பதில் சொல்றதுரா? இப்பதைக்கு முடியாது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சு சொல்றேன். லட்சுமி என்னது இது? ஏன் அழற? பாதம் நேக்கும் யாத்துக்காரருக்கும் இந்த ஆத்துல குடுக்கிற மரியாதை, இந்த ஆத்துல உள்ளவா என் மேல வச்சிருக்கிற பாசம் நீக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏமா என்ன ஆச்சு? வீட்டு பத்திரம் கேட்ட கணேசன் கேட்க சொன்னேன். அவன் தான் முடியாதுன்னுட்டான். அவர் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் யாருப்பா? யாரு? நானா போய் அவரை தேடி பிடிச்சிட்டேன். நேக்கு விவரம் தெரியாத சின்ன வயசுல அவரை நேக்கு கல்யாணம் பண்ணி வச்சள். அப்ப குடும்பம் நடத்துறதுன்னா என்னன்னு கூட நேக்கு தெரியாது. அவரும் வக்கீல் படிப்ப முழுசா படிச்சு முடிக்கல. அதுக்குள்ள அம்மா சொந்தா அப்பா சொந்தா அது எதுன்னு சொல்லி நேக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டே. அதுக்கப்புறம் செலவு பண்ணி மிச்ச படிப்ப அவரை படிக்க வச்சேன். அன்னைக்கு வேலைக்கு போகாம சொகுச வாழ ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்காரு. இப்பதான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு பணம் தேவைன்னு உங்ககிட்ட வந்து நின்னது தப்பா. என் வாழ்க்கைய தீர்மானிச்சத நீங்க. யாத்துல நல்லது கெட்டது நடத்துறது நீங்க. இவ்வளவு ஏன்? என் குடும்பத்தையே நடத்துறவா நீங்க தான். இப்ப நேக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்ககிட்ட கேட்காம வேற யாருப்பா கேப்பேன்? நான் யாருப்பா கேப்பேன்? போதும். இனிமே நாங்க உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நானும் என் ஆத்துக்காரரும் என் குழந்தையோட எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். பாதம்பா. ஏ லட்சுமி, லட்சுமி. ஏ கணேஷா வாடங்க. என்னடாச்சு? என்னடா சொன்னேன் அவட்ட? அப்பா நான் அக்கா கிட்ட ஒண்ணும் சொல்லல. இப்போதைக்கு முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன்னு அம்மா கிட்ட தான். யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? கூட பிறந்தவளுக்கு செய்யறதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ இப்ப கேட்டால கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி. எதுக்கா நம்ம பதில் இருக்கா? அவ நம்மாத்து பொண்ணுடா. அவளுக்கு நாம செய்யாம யார செய்வா? நீ இதெல்லாம் பார்த்து பொறுப்பா பண்ணுவேன் தானே கணேசன் பார்த்துப்பான்னு சொன்னேன். நீ இப்படி எவ்வளவு தேம்பி தேம்பி அழுது ஓட விட்டியடா. அந்த குழந்தை இந்த ஆத்துக்கு எப்ப வந்தாலும் கலகலன்னு சிரிச்சுட்டு போ. லட்சுமி குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டாடி. ஏண்டே கூப்பிடுறது காதல வேல? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டா.
ஏஜென்சி விஷயமா எத்தனை பேரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே அலச்சல். நில்லடி, என்ன பேசிட்டே இருக்க? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆத்து பத்திர விஷயமா உங்க அம்மா கிட்ட பேசினியா? என்னடி கேக்குறேன், செக்குல கேட்ட நிக்கிற? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கோண்டு கிட்ட அம்மா பேசணும் இல்லையா? பேசிட்டு சொல்லுவா. சங்கீதா கல்யாணம் வேற இருக்கு. நேக்கே அவ கிட்ட கேக்குறதுக்கு தயக்கமா தான் இருந்தது. கண்ணில் பட்டா வேண்டி கறிக்கும், உருவத்துல பட்டா கறிக்காது. நீ அவ கிட்ட தான் கேட்கணும். இல்ல என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? நீ அந்த அத்துக்கு மூத்த பொண்ணு தானே, நோக்கு ஒரு பிரச்சனைன்னு அவ செய்ய மாட்டாளா? கண்டிப்பா செய்வா. அதுக்கு இல்ல, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கம்பீரம் அந்த ஆத்துல இருக்கு. நாம பணம் கேட்டு நாமளே அதை குறைச்சிக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். ஓஹோ, புரியுதுடி, நன்னா புரியுது. அதாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க ஆத்து மனுஷாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டாதானே? ஏன் நான் இப்படி பேசுறேன்? என்ன பேசிட்டேன் ஏண்டி? இப்ப நான் என்ன யாச்சகமா கேட்டேன்? கடனா தானடி கேட்கறேன். லாபம் வந்தோன்னு ஒண்ணுக்கு பத்தா தூக்கி விட்டு இருந்துட்டா போறது. இல்ல, இது கொண்டு போய் என்ன பெரிய மினிஸ்டர் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாக்குறதுக்கு? உங்ககிட்ட இந்த காரியத்தை ஒப்படைச்சே தப்பு. நான் அவன் ஆனந்த போல போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா இது பாருங்க, அவனை நீங்க தேடி போற அளவுக்கு என்ன தாழ்ந்து போயிட்டே. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவனே வந்து பேசுவான். நான் அப்புறமா அவனை வர சொல்றேன். ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு நானே நேரடியா போய் பார்த்து பேசிருக்கலாமே. ஏதோ என் சாமர்த்தியம் இருக்கிற தொட்டு இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இவெல்லாம் உருப்படா கோயில உண்டை கட்டி வாங்கி விளக்கல்லா கோயில விட்டு விட்டு போட்டுக்கதான் லாய்க்கு. அப்பா மேல கோமா? இல்லப்பா, ஒண்ணில்லடா. நம்ம லக்ஷ்மி கண்கலங்கின உடனே என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலதான். சாரிடா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க பிள்ளைங்கப்பா. நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா குழந்தை. இவ்வளவு சின்ன வயசுல இந்த குடும்பத்தோட அவ்வளவு பாரத்தையும் சுமக்கிறேன். ஒண்ணு அப்பா, நீங்க இப்ப ஃபீல் பண்ணீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ப்பா. நீங்க எங்க எல்லாரையும் சுமக்கலையா? லக்ஷ்மி அக்கா கண் கலகினதை பார்த்ததும் நேக்கோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதுப்பா. ஆமண்ணா, கணேஷ் அப்ப சொன்னதும் வாஸ்தவம் தான். யாராருக்கு எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவுதானே செய்ய முடியும். ஆனா அதே சமயத்துல ஒரு வேலையும் இல்லாத மாப்பிள்ளைய கட்டிண்டு லக்ஷ்மி கல்யாணம் ஆன காலத்துல இருந்தே கஷ்டப்படுறா. அம்மா, அவளுக்கு ஒரு ஆபத்துனா ஆத்த அடமான வித்தே கொடுக்கலாம். சரி, லேட்டா இருது, ராவேலியா இருக்கு. இங்க நின்னா உடம்புக்காகாது, கீழே போலாம். அப்பா, வீட்டு பத்திரத்தை அத்திம்பேர் கொடுக்கறதுல நீக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது. நீங்களும் அம்மா ஓகே சொல்லிட்டா கொடுத்துடலாம்ப்பா. சரி, இப்போ வருத்தத்தில் இருப்போ, காத்தல போ. பத்திரத்தை உன் கையாலே அவட்டு கொடு. வா. அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. மாமி. என்னப்பா? அங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவ எப்படி? என்னத்துக்கு அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கே? அவ கஞ்ச பிசினாரியாச்சே? இல்ல, என் தங்கைய அவ பையனை கொடுக்கலான்னு இருக்கோம். நோக்கு வேற இடமே கிடைக்கலையா? அவாத்துல போய் உன் தங்கையை கொடுக்குறேன்னு சொல்ற? அவாத்துல உன் தங்கையை கொடுக்கறது பதிலா பாழுங்கடத்துல பிடிச்சி தள்ளு. ஓப்பா, வேற ஏதாவது நல்ல இடம் இருந்தா பாரு. போயும் போய் அவாத்துல போய் மாப்பிள்ள பார்க்க வந்த பாரு.
அம்மா நான் இன்னைக்கு எங்க ஆத்துக்கு போட்டுமாமா என்னம்மா அப்படி சொல்ற இந்த மாதிரி சமயத்துல என் கூட இருக்கணும் தான ஐச்சன் வந்தேன் அதுக்குள்ள புறப்படுறேங்கறியே அம்மா எனக்கு இப்ப தலசுத்தல் தேவல வாமிட்டும் வரதில்ல அப்பா அங்க தனியா இருப்பா பாவம்மா அவ ஆம்பளைகள் தானம்மா எப்படியாவது சமாளிச்சுப்பா நாம அப்படி சொல்றது நியாயம் இல்லம்மா இத பாரு நீ மறுபடியும் அங்க போய் வேலை செஞ்சே உனக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடும் இல்லம்மா அப்பா என்ன நன்ன பாத்துக்குவார் நீ கவலைப்படாத நான் கிளம்புறேமா அதுவும் இல்லாம இன்னைக்கு நாள் நன்னா இல்ல நாளைக்கு தான் நன்னா இருக்கு இத பாரு கணேஷ் கிட்ட சொல்லி உனக்கு வாய்க்கு பிடிச்சதெல்லாம் ஆனந்த பவன்ல பண்ணி எடுத்துன்னு வர சொல்றேன் அம்மா அக்கா இன்னைக்கு வரவே இல்லையம்மா அவளுக்கு எங்க மேல கோவமா அவளை சமாதானப்படுத்தணும் அம்மா அவளுக்கு நீ எவ்வளவு வேணாலும் பண்ணுமா யாரும் உன்னை எதுவும் கேட்க போறதில்ல ஆனா கணேஷுக்கும் சிரமம் கொடுக்காதம்மா அத்தியும் பேருக்கு என்ன அவ மனுஷான்னு யாரும் இல்ல தன்னோட குடும்பம் மட்டும்தான் ஆனா நம்ம ஆத்துல கல்யாணத்துக்குன்னு ரெண்டு பொண்கள் இருக்கா அத நாம மறந்துட கூடாது கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சா வரிசையா வரும் அப்புறம் எப்போ அல ஓயிறது எப்ப ஸ்நானம் பண்றது கணேஷுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா இத பாருங்க கணேஷ் காது பட சொல்லாது அது நல்லதில்ல கூட பிறந்தவான் ஆத்துல இருந்தா பிள்ளையா பிறந்தவன் தாமா செய்யணும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா சங்கீதா கத்திம்பேர் பார்த்தாரே வரன் அது வேண்டாமா ஏண்டா நான் விசாரிச்ச வரையில அது நல்ல இடம் இல்ல சங்கீதாவுக்கும் ஒத்து வராது நம்மளுக்கும் ஒத்து வராதுமா இத சொன்னா உங்க அத்திம்பேர் கோச்சு பாருடா வேண்டாங்கற நோலியா விட அத்திம்பேர் கோச்சு பாரு அப்படிங்கிறதுக்காக சங்கீதா தப்பா நடத்தல கொடுக்க முடியுமா அம்மா நீயும் வா அக்காத்துக்கு போய் அத்திம்பேர் கிட்ட சொல்லலாம் நான் எதுக்குடா ஒண்ணும் பேச வேண்டாம் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா லக்ஷ்மி மாமா வாடா கொண்டு என்னடா கொண்டு என்ன விஷயம் சொல்லு அத்திம்பேர் நீங்க சங்கீதா ஒரு வரன் கொண்டு வந்தல ஆமா அதான் லவ்கிம்லாம் நானே பேசி முடிச்சுட்டேனே அவன் புள்ள வந்து இவ்வளவு பார்க்க வேண்டியதுதான் பாக்கி என்ன அங்கிருந்து எதுவும் போனுங்கன்னு வந்ததா அவ பண்ணல நான் தான் அவளை பத்தி விசாரிச்சேன் இது விசாரிச்சியா என்னடா விசாரிச்ச நீ எதுக்கு விசாரிச்ச இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல டேய் அவ எங்க ஊருக்காரடா என் மச்சனுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேடி இந்த வரனை பிடிச்சுன்னு வந்தேன் நீ என் பேச்சையும் மீறி அவளை போய் விசாரிச்சிருக்கேன்னா அவளுக்கு என்ன தோணும் என் மாமியாரத்துல என் பேர்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆயிடாத பகவானே ஏஜென்சி விஷயத்துக்கு இவ பணம் இல்லைன்னு சொன்னதையே இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கேன் மறுபடியும் இவ ஏடா குணம் பண்ணிருக்காளே என்ன பண்ணுவேன் லக்ஷ்மி இந்த விளையாட்டுக்கு நான் வரல உன் தங்கைக்கு கல்யாணம் ஆனாலும் சரி இல்ல ஆகாம அவ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து கழுவியா போனாலும் சரி இனிமே உங்க ஆட்டு விஷயத்துல நான் தலையிட்டேன் என்ன நடு ரோல் நிக்க வச்சு ஏண்டா நான் ஏன்னு கேளுங்க அத்திம்பேர் ஒரு நிமிஷம் என்னடா ஏஜென்சி விஷயமா பணம் வேணுங்கிறதுக்காக பத்திரம் வேணும்னு அக்கா கிட்ட கேட்டிருந்தீங்களே ஆமா அதுக்கு என்ன போ பத்திரம் கொண்டு வந்திருக்கேன் அதை அடமானம் வச்சு பணத்தை நீங்களே வாங்கிக்கிறீடா இல்ல நான் ஏற்பாடு செய்யட்டுமா நோக்கண்ட கட்டம் வேண்டாண்டா கொண்டு நீக்கு கொடுக்கறதுக்கு 1000 பேர் கட்டன் இருக்க நீ அந்த பட்டத்தை கொடு நான் அதை வச்சு 3 லட்சம் ரூபா பணம் வாங்கிக்கிறேன் கொடு மா அவர் ஏஜென்சி எடுத்ததும் நிறைய சம்பாத்தியம் வரும்னு சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பணத்தை கட்டி மீட்டு தந்துடுறோம்மா ரெண்டி ரெண்டி இது பைத்தியத்தனமா இருக்கு என்னமோ 3வது மனுஷாலிட்ட சொல்ற மாதிரி அவகிட்ட போய் சமாதானம் சொல்லிட்டு இருக்க மாமி மனுஷன் வருத்தப்படாதோ சங்கீதா சம்பந்தப்பட்ட வரனே அத்திமேர் பாத்துப்பார் அவருக்கு அனுபவம் உண்டுடா கொண்டு ரெண்டி என்னமோ அவன் மனு தப்புங்கிற மாதிரி அவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க இப்ப அவன் விசாரிச்சதுல என்ன தப்ப கண்டு விட்ட அவன் சங்கீதாவோட அண்ணாடி அவனுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லையா அவ உங்க ஊருக்காரா இருந்தாலும் உங்கள மாதிரி ஒரு பரந்த மனசோ நல்ல குணமோ அவ குடும்பத்துக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன் கரெக்டா கொண்டு நீ சொல்றது 100% வாசவமான பேச்சு இந்த தேவராஜ் பையர்கானே சரியான பிசினாரிடா எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான் ஏதோ இத்தனை காலமாச்சே கொஞ்சமான திருந்தி இருப்பான்னு பார்த்தேன் வரதேசி அவன் மொழியும் மாறல அவன் பேச்சு மாறல பேராசை பிடிச்ச பையன் 40 சவரன் நகை போட்டு 40,000 கையில கொடுத்து வயிறு முகுத்தி தோடு வேற போடணுமா
யாருக்கு இந்த லட்சணத்துக்கு அவன் பையனை பார்த்துருக்கேன் குரங்காட்டமே இருப்பான் வாழ் ஒன்று தான் பாக்கி சங்கீதாவுக்கு என்னடா குறைச்சல் கிளி மாதிரி இருக்க இந்த பேர் சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல இடமா ராஜாவாட்டம் மாப்பிளைய பார்த்துட்டா போறது என்னடா சொல்றது சொல்றது புரியுதுண்ணா மாப்பிள்ள வேற ஒரு நல்ல இடமா பார்த்து நீங்களே சொல்லுங்க அம்மா என்ன சொல்ற நீ அத்திம்பருக்கு எவ்வளவு வேலை புது பிசினஸ்க்கு வேற அலையணும் நாம அத்திம்பருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது நம்மளா பார்த்து மனசுக்கு பிடிச்சிருந்தா ஃபைனல் ஸ்டேஜ்ல அத்திம்பர் பார்த்து அப்ரூவ் பண்ண போறோம் இல்ல அத்திம்பர் சபாஷ்டா கொண்டு நீ சொன்ன தப்பா போடுமா இது வர்ற நீயும் குழந்தை இல்லை எப்பதான் இதெல்லாம் கட்டுக்கட்டுது எல்லாத்துக்கும் நான் உங்களோட ஓடி வந்துட்டு இருக்க முடியுமா என்ன சொல்றது சொல்ற புரியுது எப்படி பேசணும் என்ன மாதிரி பாக்கணும்னு கோண்டுவுக்கு நன்னா கத்து கொடுங்க ஓடி பைட்டுக்காரி இப்ப தேவராஜ் புள்ளைய பத்தி நான் சொல்லி அவன் போய் விசாரிச்சுட்டு வந்தான் எல்லாம் என்ன பார்த்து கத்துட்டு அதே மாதிரி இதையும் அவன் கரெக்டா பண்ணுவான் நாங்க வரோம் வாங்க அனுப்பிச்சுட்டு வா கால நேரம் சேரும் போது கழுத வந்து மறிச்சாலும் கரியங்கள் நடக்குமாடா சுருட்டு சுந்தரம் பிள்ளை ஆஹா அம்மா என்னம்மா என்ன அம்மா உனக்கு நன்றி சொல்லப்படாது எங்க இந்த பண விவகாரத்துல நம்ம தொடர்பே விட்டு போயிடுமோ நான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன் இத பாரு உனக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு என்னமா கஷ்டம் நீ சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா அதான் எங்களுக்கு சந்தோஷம் நான் வரேன் லட்சுமி நீ பணக்காரியா போறடி ஆக போற என்ன ஆயிட்டேன்னு வச்சுக்கோ இப்பவே நோக்கு முகத்துல அந்த பணக்காரங்களை வந்து விட்டுடே இனிமே தான் நோக்கு வயிறுமோ வயிறு உரிமா வாங்கி போட்டு அழகு பார்க்க போறேன் இந்த ஏஜென்சி விஷயமா பல பேர் போய் பார்க்க வேண்டியிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொண்டாந்து உங்க கையில கொடுத்துடுறேன் எனக்கு தினம் ஒரு 10 ரூபா வெத்தலை வாக்கு மட்டும் கொடுறீ சரியா